அனைவருக்கும் வணக்கம். இந்த ப்ளவுஸோட சாரி இந்த மெட்டீரியல் தான். இந்த சாரிக்கான மேட்சிங் ப்ளவுஸ் தான் இது. சாரி கலரில் கொஞ்சம் ஆரஞ்சு ஷேடட் இருக்கிறதுனால ஆரஞ்சு ஷேடும் பிங்க் கலரும் கோல்டும் சில்வர் இந்த நாலுமே கலரும் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச்சு, சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு, இந்த அப்புறம் செயின் ஸ்டிச்சுன்ட்டு அந்த பேட்டர்ன், இது மயில் பேட்டர்னில் கொண்டு வந்திருக்கேன். அந்த டிசைனை மயில் அந்த பார்டர் ஃபுல்லாகவே அதில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா எம்போஸ்ட் லோட் ஸ்டிச் கொடுத்துருக்கேன், த்ரெட் லோடு கொடுத்துருக்கேன், ரெண்டு லைன் சுகர் பீடு கொடுத்துருக்கேன், மறுபடியும் லோட் ஸ்டிச்சு எம்போஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக உள்ள த்ரெட் வச்சுட்டு ஃபில் பண்ணிங்கன்னா எம்போஸ்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நீ நார்மலாக லோட் ஃபில் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு இருக்காது. எப்போவுமே லோட் ஃபில் பண்ணும்போது உள்ளே த்ரெட் ஏதாவது கொடுத்துட்டு ஃபில் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த உடம்பு பாகத்தில் பார்த்தீங்கன்னா லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு ஆர்டிடிலே ஃபாலோ பண்ணியிருக்கேன். சாரீ கலர் ஆரஞ்சு கலர்னால ஆரஞ்சு கலரு மேக்ஸிமம் கொண்டு வந்துட்டு நடு சென்டரில் மட்டும் ஒரு லைனு ப்ளவுஸ் கலரில் கொண்டு வந்திருக்கேன். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. ஒரே கலராக கொண்டு வந்தீங்கன்னா அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. டபுள் கலர் கொண்டு வரும்போது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வளைவு ஷேப்பு ஒரு சின்ன பேட்டர்னு வளைவு ஷேப்பு பேட்டர்ன்ட்டு மாற்றி மாற்றி ரெடி பண்ணியிருக்கேன். சாரியில் சில்வர் கலரும் கோல்டு கலர் இருக்கிறதுனால இந்த வளைவு ஷேப்பு ஒரு இது எம்போஸ்டு த்ரெட் ஒர்க்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒன்று இதில் கோல்டு கலரில் எம்போஸ்டு த்ரெட் ஒர்க்கு, சில்வர் கலரில் எம்போஸ்ட் த்ரெட் ஒர்க்கு, கோல்டன் சில்வர்ன்ட்டு அந்த எம்போஸ்ட் ஒர்க்கு மாற்றி மாற்றி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேட்டர்னில் சேம் நெக்லைனில் என்ன ஃபாலோ பண்ணோமோ சேம் ப்ரொசீஜரே இந்த அவுட்லைன் ஃபாலோ பண்ணிவிட்டு சாரி கலர் ஆரஞ்சு கலர்னோன்னா ஆரஞ்சு கலரில் லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒரு சைடு ஆரஞ்சு, ஒரு சைடு பிங்க்கு, இன்னொன்று ஆரஞ்சு பிங்க்குன்னு மாற்றி மாற்றி கொண்டு வந்திருக்கேன். இந்த பீகாக்கு கீழே ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஃப்ளவர் மேலே பீகாக்கு இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ஃப்ளவர் டிசைன் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா சேம் ஒரு ஸ்டோன் ஓட்டிட்டு ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு, பெட்டல் ஷேப்லேயும் அதே சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நெக்லைனில் பீகாக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுமோ அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்கேன். செயின் ஸ்டிச்சு, சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு, செயின் ஸ்டிச்சுன்னு ஃபாலோ பண்ணிவிட்டு பிங்க்கும் ஆரஞ்சும் மாற்றி மாற்றி லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மயிலோட காலுக்கு ஆரஞ்சு கலரில் லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். கேப் இருக்கிற இடத்துல பிங்க் கலரில் லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு கேப் இருக்கிற இடமெல்லாம் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஒரே கலரில் கொடுத்தாலும் அழகாக தான் இருக்கும். நான் இதில் கலர் மாற்றி மாற்றி ரெடி பண்ணியிருக்கேன். சாரீ கலர் ஆரஞ்சு கலர்னால ஆரஞ்சு கலர் கொஞ்சம் தூரம், பிங்க் கலர் கொஞ்சம் தூரம், ஆரஞ்சு கலரு பிங்க் கலருன்னு மாற்றி மாற்றி வரும்போது இன்னும் அந்த டபுள் ஷேடு பார்க்க அழகாக இருக்கும். சாரீலையும் பார்த்திங்கன்னா டபுள் ஷேடு வருது, அதுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும், ரொம்ப அழகாக இருக்கும். பேக்கோட சேம் கண்டினியூட்டி தான் நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்திருக்கோம். ஃப்ரண்ட்டில் ஒரு ஃப்ளவர் மட்டும் வச்சுருக்கோம். பேக்கில் அந்த மயில் கீழே என்ன ஃப்ளவர் ஃபாலோ பண்ணுமோ சேம் அதே ஃப்ளவரு ஃப்ரண்ட் போர்ஷனில் வருது. சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸ்டோனு, சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடுன்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அவுட்டர்லேயும் சேம் அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வளைவு ஷேப்பும் ஒன்று சில்வர் கலரு, ஒன்று கோல்டு கலர் ரெடி பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலர் வாட்டர் ஃபில்லிங், பிங்க் கலர் வாட்டர் ஃபில்லிங் ரெடி பண்ணி ஃப்ரண்ட் போர்ஷன் முடிச்சிருக்கோம். ஃபோட்டோஸ்க்குலாம் ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் ஸ்லீவ் போர்ஷனு. இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக தைப்போம். இதில் ஜஸ்ட் கொஞ்சம் கை அவுட்டர் கட்டிங் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நார்மல் கட்டிங்கோட இந்த அவுட்டர் கட்டிங் வருது, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறது. ஸ்டிச் பண்ணும்போது இப்படி இங்கே இருந்து ஆரம்பித்து இப்படி ரிட்டர்ன் பண்ணி இங்கே ஷார்ப் குத்தி, இங்கே டர்ன் பண்ணி இங்கே ஷார்ப் குத்தி, டர்ன் பண்ணி இப்படி கொண்டு வந்து தைக்கணும். நல்லா அழகாக தைச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி நெக்லைன் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் என்ன மலை ஃப்ளவர் வந்துச்சோ சேம் ஃப்ளவரே ஸ்லீவில் கொடுத்துருக்கேன். அது ஆஃப் ஃப்ளவர் கொடுத்துருக்கேன், இது ஃபுல் ஃப்ளவர் வந்திருக்கு. ஸ்டோனு, சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு, செயின் ஸ்டிச்சு கொடுத்து இந்த சர்க்கிள் முடிச்சுட்டு எல்லா பெட்டல் ஷேப்லேயும் சேம் அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணிவிட்டு எம்போஸ் லோட் ஸ்டிச்சு பிங்க் கலர் ஒன்று, ஆரஞ்சு கலர் ஒன்று, பிங்க் கலர் ஒன்று, ஆரஞ்சு கலர் ஒன்றுன்ட்டு மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன். ஒரே கலரில் பண்ணுறத விட கலர் ஆல்டர்னேட்டிவாக போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு லுக் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபினிஷிங்க்கு அவுட்டரில் செயின் ஸ்டிச்சு சில்க் த்ரெட்லேயும் ஒரு லைன் கொடுத்துருக்கேன்.
இதில் நெக்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவு கீழே பார்டர் லைனில் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச்சு சில்க் த்ரெட்டில் கொடுத்துருக்கேன், ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பீடு எண்டில் மட்டும் வச்சுருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டோன்லெஸ் வச்சுருக்கேன். லாஸ்ட்டு அந்த அக்கிள் வர இடத்துல சுகர் பீடு வச்சுருக்கேன். ஏன்னா முடி பிடிச்சி இழுக்கும், இந்த சாரீஸ் இது டேமேஜ் ஆகும். அந்த அதனால் பாதுரத்துக்கு மட்டும் அழகுக்கு ஸ்டோன்லெஸ் வச்சுட்டு உள்ளே வர பார்ட்டில் சுகர் பீடு வச்சுருக்கேன். அதனால் நம்மளுக்கு சாரீ டேமேஜ் ஆகாது, பார்க்கவும் அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிங்க. மேலே பார்க்குறதுக்கு ஸ்டோன்லெஸ் வச்சுட்டு உள்ளே வர சைடில் சுகர் பீடு கொடுத்துக்குங்க. அதனால் பாதுரம் சுகர் பீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன்லெஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நடுவில் எம்போஸ் லோட் ஸ்டிச்சு ஆரஞ்சு கலர் பிங்க் கலர் ஆரஞ்சு கலர்ன்ட்டு மாற்றி மாற்றி ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒன் சைட் பீகாக் டிசைனு, அந்த பீகாக்கு ஏற்ற மாதிரி நெக்கு தச்சு திருப்பியிருக்கேன். நார்மலாக நெக்கு பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் வரும். இதுக்கு இது பீகாக்கோட தலை கொஞ்சம் அவுட்டரில் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த இது நல்லா திக்காக வரத்துக்காக அயனிங் கேன்வாஸ் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். அது அயனிங் கேன்வாஸ் கொடுக்காம நீங்கள் ப்ளவுஸ் நெக்கு ரெடி பண்ணிங்கன்னா லைட்டாக கொஞ்சம் மடங்கும், நல்லா அழகாக நிற்காது. நல்லா ஸ்டிஃபாக நின்னா தான் நம்மளுக்கு பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். அதனால் அயனிங் கேன்வாஸ் கொடுத்து அழகாக கட் விஷ் அதுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி தச்சு திருப்பியிருக்கேன். ப்ளவுஸ் ரெடி பண்ண பிறகு அதுக்கேற்ற மாதிரி ஹேங்கிங்ஸ் அழகாக கொடுத்துருக்கேன். இல்லை ரொம்ப சர்தோசி கொண்டு வரல, சிம்பிளாக ஒர்க்கு கேட்டதுனால த்ரெட்லேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் இல்லை த்ரெட் ஒர்க் வந்திருக்கு, த்ரெட் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு பீடு ஒர்க்கு இந்த ஒர்க்கை வச்சு முடிச்சிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சிம்பிள் ஒர்க்குனாலும் ஃபுல் ப்ளவுஸ் கவர் ஆகி நீட்டாக இருக்குது. ஃபங்க்ஷனுக்கு போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷன் இது. நார்மலாக கட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட்டிங் வரும். நான் இல்லை கொஞ்சம் இந்த ஃப்ளவர் பெட்டலுக்கு ஏற்ற மாதிரி கட்டிங் கொடுத்து அழகாக ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஃப்ளவர் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. நடு நடுவில் அந்த சாரீ கலரு ஆரஞ்சு கலரு பிங்க் கலரு மிக்ஸ் பண்ணி த்ரெட்லோடு கொடுத்துருக்கேன். டபுள் ஷேடட் சாரீ, அதனால் டபுள் கலரில் மாற்றி மாற்றி ரெடி பண்ணியிருக்கேன். அவுட்டர்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு சுகர் பீடு ஸ்டோன்லேஸு சுகர் பீடு செயின் ஸ்டிச்சுன்ட்டு அந்த ஃபினிஷிங் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் அதே கொடுத்துருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சுகர் பீடு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு மேட் ஃபில்லிங் இது மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த அழகான ஆரி எம்ப்ராய்டரி ப்ளவுஸை ரெடி பண்ணியிருக்கேன். இது மாதிரி ப்ளவுஸு நீங்களும் ரெடி பண்ணணுன்னா உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா என்கிட்ட கிளாஸ்க்கு வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கை நீங்களே போடலாம். இதை இந்த ஒர்க்கை நீங்கள் கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் மாதிரியும் செய்யலாம். உங்களுக்கும் போட்டிங்கனாலே அது தனி லாபம் வரும் மாதம் உங்களுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்காவது ஒரு ரெண்டு பேருக்கு செஞ்சு கொடுத்தீங்கனாலே மாதம் 5000 ரூபாயிலேருந்து 10000 ரூபா வரைக்கும் வீட்டிலேருந்து ஈஸியாக சம்பாதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ப்ளவுஸ் வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.